இவங்களை உட்கார சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க பாருங்க. பொதுவாக சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் சண்டை சச்சரவு வரும். ஆனால் கட்டுக்கோப்பான கட்சி என்று இரத்தத்தின் இரத்தங்களால் சொல்லிக் கொள்ளப்படும் அதிமுகவினர் அவர்களுக்குள்ளேயே அமளி துமளியில் ஈடுபட்ட கலேபர காட்சிகள்தான் இவை. எண்ணிக்கை பொறுத்த நடக்குது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு அதிமுக சார்பில் முழு ஆதரவு அளிப்பதாக தளவாய் சுந்தரம் பேசி அமர்ந்ததும் அடுத்ததாக மசோதா மீது கருத்து சொல்ல ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் கொண்டு வந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை அதிமுக சார்பாக முழுமையாக வரவேற்பதாக பேசினார். முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைந்தோம். உடனே இருக்கையை விட்டு எழுந்த எடப்பாடி பழனிசாமி, ஒரு கட்சி சார்பில் ஒருவர் மட்டுமே பேச அனுமதி என்ற நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை பேச அனுமதித்தது ஏன்? கட்சியில் இல்லாத ஒருவரை அதிமுக சார்பில் பேச அனுமதிப்பதா என சபாநாயகரிடம் ஆவேசமாகினார். அதிமுக வாங்குது எங்களுடைய அணிச்சேர்ந்து தான் இருக்குது. நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். எங்களுடைய சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சுந்தரம் பேசினார். அதுக்கு முன்னாடி மறுபடியும் என்ன இருக்குது, இதில் எந்த விதத்தில் இருக்குங்க? அதற்கு சபாநாயகர் அப்பாவு, முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் ஓபிஎஸ்க்கு பேச வாய்ப்பளித்ததாக விளக்கம் அளிக்கவே அது எப்படி நியாயமாகும் என இன்னும் ஆவேசமாகிய இபிஎஸ் முகத்தை கோபமாக வைத்து கொண்டு, பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என பலத்த குரலில் பேச ஆரம்பித்தார். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான் இவங்களை உட்கார சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க பாருங்க. பெரும்பான்மை சட்டமன்ற இங்க அவை எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்க, உட்கார சொல்லுங்க. இதனையடுத்து இபிஎஸ்க்கு ஆதரவாக அவர் தரப்பு எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று கூச்சல் போடவே பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓபிஎஸ் தரப்பில் மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் எழுந்து நின்று வாக்குவாதம் செய்யவே இபிஎஸ் தரப்பிலும் சில எம்எல்ஏக்கள் கையை முறுக்கி கொண்டு சண்டைக்கு நின்றனர். இவ்வளவு கலைபரத்திற்கு நடுவிலும் ஓ பன்னீர்செல்வம் கூலாக இருக்கும் இடத்தை விட்டு கூட எழுந்திருக்காமல் எனக்கென்ன என்று சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார். குறிப்பாக பாப்பி ரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமியை மூன்று பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணும் நிலைதான் ஏற்பட்டது. பின்வரிசையில் அமர்ந்திருந்த கோவிந்தசாமி மனோஜ் பாண்டியனை பார்த்து சீறிக்கொண்டே முன்னே வர அவரை மூன்று பேர் சேர்ந்து கையை பிடித்து இழுத்து கட்டுப்படுத்தினர். அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அருணுக்கும் மனோஜ் பாண்டியனுக்கும் சண்டை ஆரம்பித்தது. மனோஜ் பாண்டியனின் பேச்சை கேட்டு சட்டமன்றம் என்பதையே மறந்த எம்எல்ஏ அருண், நீ வேணா சண்டைக்கு வா என கூப்பிடவே அவையில் கூச்சல் குழப்பமும் உச்சகட்டமானது. சண்டைக்கு வாடா என ஒருமையில் எம்எல்ஏ அருண்குமார் எகிரிய நிலையில் ஓபிஎஸ் தரப்பின் மனோஜ் பாண்டியனும் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு சென்றதை பார்க்கும் போது கைகலப்பே வந்துவிடும் போல்தான் இருந்தது. அதற்குள்ளாக அந்த பக்கம் கே பி முனுசாமி அருண்குமாரை சமாதானப்படுத்த இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஆனாலும் மனோஜ் பாண்டியனுக்கும் அருண்குமாருக்கும் இடையே சண்டை நின்ற பாடில்லை. இன்னும் முக்கரமாக பக்கத்தில் சென்று இருவரும் பாய்ந்து பாய்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பிறகு இருக்கையை விட்டு எழுந்த ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியனை அமைதிப்படுத்தினார். முன்னதாக அவையில் பிரச்சனை ஆரம்பித்ததுமே ஏதோ ஸ்கூலுக்கு லீவு விட்டால் எப்படி குழந்தை சந்தோஷப்படுமோ, அதேபோல் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எழுந்து நின்று எல்லாருக்கும் வீட்டுக்கு போங்க என்பது போல் சைகை காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது நகைப்பை ஏற்படுத்தியது.
கடைசியில் ஓபிஎஸ்ஐ பேச அனுமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தரப்பினர் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்ற பதிவு பதியும், மற்றது பதியாது.